ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கி கஜேஸ்வரி வேதாந்தாச்சாரிய வன்யோமே சன்னிதத்தாம் சதாஹரி அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இப்பயும் சிருஷ்டி விஷயமான விசாரம்தான் வருது. நேற்று ஸ்லோகத்துல ஜெயினாள் ஒரு விதமா சொல்றாளே, அதை கொண்டு இங்கேயும் ஒத்துக்கலாமே, பிரகிருதிக்கு கூட சில நிலைகள் இருக்குது, அந்த நிலைகள் அவ்யவஸ்தையா இருக்கும், அநியதமான நிலைகள், அதை கொண்டு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷேபிச்சா அது தப்பு, அத மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா ஒரு ஸ்ருதி அந்த சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுதான் அங்கீகரிப்போம்னு சொல்லிட்டார். இப்ப திருப்பி மேல ஆரம்பிக்கிறார், இது ஏற்கனவே வந்திருக்கு, ஏற்கனவே இந்த விஷயம் வந்திருக்கு, அத திருப்பி பதில் சொல்ல போற. அதை கொண்டே என்னது அப்படின்னா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, ஸ்ருதி என்ன சொல்றதோ அது அப்படியே ஏத்துட்டு போனோம் அப்படின்னு தான் சொன்னீங்க. ஸ்ருதி அப்படியே எப்படி சொல்றதோ அப்படியே ஏத்துக்கணும். ஸ்ருதி என்ன சொல்லி எடுத்தோ, அன்னைக்கே சொன்னோம் அதர்வ ஆதர்பான உபநிஷத்துக்கள்ல அஷ்டவு பிரகிருதியாக சோடதரஸ்த விகாரக அப்படிதான் இருக்கு. அதாவது எட்டு காரணங்கள், பதினாறு காரியங்கள் அப்படின்னு தான் இருக்கு, இருபத்தி நாலு தத்துவங்கள், அதுல எட்டு காரணங்கள், பிரகிருதி மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள், இந்த அஞ்சு தன்மாத்திரைகள் மொத்தம் எட்டு தான் இது அப்படின்னா இருக்கு. மீதி சோழதகஸ்த விகாரகான பதினாறு காரிய வர்க்கங்கள், அஞ்சு பூதங்கள், அஞ்சு பூதங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்திரியங்கள் பத்து, மனசு ஒண்ணு, பதினாறு அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி இருக்குச்ச அதை விட்டுட்டு நீங்க இத மாதிரி சொல்றதுன்றது என்ன நியாயம்? ஏன்னா நீங்க தானே சொன்னீங்க, இப்ப ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை ஏத்துப்போம் அப்படின்னு தானே சொல்றீங்க. ஸ்ருதி சொல்றதை ஏத்துக்கோங்க, அஷ்டவ பிரகிருதியா சோடதகஸ்த விகாரக அதுதானே இருக்கு, அதை ஏத்துக்க வேண்டியது தானே அப்படின்னு ஆக்ஷேபம் வருது. அதற்கு அந்த சிருஷ்டி விஷயத்துல இந்த ஸ்ருதிக்கு கூட தாத்பரியம் சொல்றோம், தாத்பரியம் சொல்றோம், அதை நீங்க கேட்டு உங்களுடைய கலக்கத்தை விளக்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த ஸ்லோகம் அதுக்குதான் வந்தது. ஏன்னா நீ வியவஸ்தேன்னு சொன்னையானாக்க அந்த வியவஸ்தை வராது அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். திருப்ப திருப்ப வியவஸ்தேன்னு ஒண்ணு சொன்னையானாக்க அந்த வியவஸ்தையே வராது, அவ்யவஸ்தையா தான் என்ன இருக்கு, இது ஸ்ருதிகள்லயே அவ்யவஸ்தையா தான் இருக்கு அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். இத சுபால உபநிஷத்து என்ன சொல்றது, ஆகாஷம் இந்திரியேஷு இந்திரியானி தன்மாத்திரேஷு அப்படின்னு சொல்றது. ஆகாசமானது இந்திரியங்களிடத்தில் லயத்தை அடைகின்றது, இந்திரியங்கள் தன்மாத்திரைகளில் லயத்தை அடைகின்றது அப்படின்னு அங்க லயம் இல்லாட்டா கூட இந்த அர்த்தம் இது வருது. அப்ப என்ன அர்த்தம் ஆகும், பொதுவா லயம்ன்றது ஒரு கடம், மண்ணிலிருந்து கடம் உற்பத்தி ஆச்சு, கடம் மண்ணில லயிக்கிறதுனாக்கா தன்னுடைய காரணமான மண்ணில கடமானது லயத்தை அடைகிறது அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லுவான். அந்த மாதிரி ஆகாசம் இந்திரியங்களிடத்தில், இந்திரியங்கள் தன்மாத்திரங்களிடத்தில் அப்படின்னு சொன்னாக்க ஆகாசத்துக்கு காரணம் இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கு காரணம் தன்மாத்திரைகள் அப்படின்னு தான் சித்திக்கிறது. இது ஸ்பஷ்டமா தெரியறது. அதனாலதான் தைத்தசான இந்திரியா அந்யாவுகோ தேவா வைகாரிகாதச அப்படின்னு பிரமாணம் சொல்றது. அதனால பார்த்தாக்க இப்ப இதுலயும் என்ன ஆகுதுன்னா அகங்காரத்தினால உண்டாகின்றன அப்படின்னு தேர்வு. ஒரு இடத்துல ஆகாசமானது இந்திரியங்கள் இடத்திலிருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொன்னோம், இன்னொரு இடத்துல
ஆகாசமானது இது இந்திரியங்கள் தன்மாத்திரைகள் இடத்துல அப்படின்னு சொன்னதுனால தன்மாத்திரைகளில் வந்து இந்திரியங்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு ஆகுது. உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாதுதான், அந்த மாதிரி இல்லை. ஆனால் சுபாலோபனிடம் சொல்றது அது மாதிரி இருக்கு. அதனால அதே மாதிரி இந்த எட்டு பிரகிருதிகள் பதினாறு விகிருதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதர்வண ஸ்ருதி சொல்றது, அதர்வ ஸ்ருதியானது இத மாதிரி சொல்றது, அஷ்ட பிரகிருதியா ஷோடத விகாரா அப்படின்னு சொல்றது. அதனால இந்த வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாக்க சுபாலோபனிஷத்துக்கு சுபாலோபனிஷத்து என்ன சொல்றது, இந்திரியங்களிலிருந்து ஆகாசம் உற்பத்தி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், ஏற்கனவே எட்டு பிரகிருதிகள் எட்டு காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப இந்திரியங்கள் காரணங்கள் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பத்து எட்டும் பதினெட்டு ஆயிடுச்சு, இந்திரியங்கள் பத்தோ இல்லையோ பதினெட்டு, மனசு சேர்த்தா பத்தொன்பதுன்னு ஆயிடும். அதனால அந்த சுவாட உபனிஷத்து அது சொல்றதை ஏத்துட்டோம்னாக்க இந்த அதர்வ உபனிஷத்திற்கு இல்லையோ அதர்வ ஸ்ருதி அது சொல்றதுக்கு விரோதம். எட்டுங்கிறதுக்கு பதிலா பதினெட்டு அல்லது பத்தொன்பது அப்படின்னு ஆயிடுமே, அதனால அது ஒரு விரோதம் வருது. அந்த விரோதம் வருதுனால நீங்க அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க, இப்போ சுபாலோபனிஷத்துக்கும் அதர்வ ஸ்ருதிக்கும் விரோதம் வருது. அதனால இந்த விரோதத்துக்கும் சாந்தி ஆகணும், சமணம் பண்ணணும், அதற்கும் சமாதானம் சொல்லணும். ஆனால் சில இடங்கள் என்ன சொல்றது, இந்திரியங்களிலிருந்து எதுவுமே உற்பத்தி ஆகாது அப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா தெரியிறது. அதனால ஆகாஷ இந்திரியேஷு இந்திரியாணி தன்மாத்திரேஷு அப்படின்னு சொல்லி சொல்லியோ அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க, அப்படின்னா லயம், லயம் முன்னாடி வாக்கியங்கள்லாம் இருக்கு, பிருதிவி அப்சு லீயதே ஆபக தேஜசி லீயந்தே அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க வச்சுக்கணும், இங்க இல்லதான், இங்க வந்து ஆகாஷ இந்திரியேஷு லீயதே, லீயதேன்னு பதம் இல்லை. அந்த மாதிரி இந்திரியாணி தன்மாத்திரேஷு அப்படின்ட்டு இருக்கே தவிர்த்து லீயந்தே அப்படின்னு ஒரு பதம் இல்லை. அத சேர்த்துக்கணுமா, அங்க இருக்கிறது லீயத்தைன்னு இருக்கு, லயத்தை அடைகின்றன, அந்த லயத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரியாபதம் வினைச்சொல், அந்த வினைச்சொல்ல இங்க அனுசாங்கம் திருப்பி சேர்த்துக்கணுமா, அங்க இருக்கிறது இங்க எடுத்துக்கணுமா அப்படின்னு தோணும். அது உண்டா இல்லையா, ஒரு வாட்டி சொன்னாலே எல்லா இடத்துக்கும் அனுஷங்கம் பண்ணிக்கணும்னு ஆயிடும், ஒரு வாட்டி சொன்னாலே போறோம். என்ன சாஸ்திரக்கார எவ்வளவு பத்ததியில போறா போறோ, என்ன ஒரு கிரமம், ஒரு வாட்டி லீயத்தே லீயந்தே அப்படின்னு கிரியாபதம் இருந்ததுன்னாக்க அப்ப என்ன ஆகும், மீதி எல்லா இடத்துலையும் அதை ஆவர்த்தி பண்ணிக்கணும், அனுஷங்கம் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆகும். ஆனால் நாலு அஞ்சு இடம் இருக்குச்சு, ரெண்டு இடத்துல மாத்திரம் இந்த லீய லீயத்தைன்ற சப்தமானது இருக்குது, மீதி இடத்துல இல்லை. அப்படி இருக்குச்ச அனுஷங்கம் பண்ணிக்கணும்னா ஒரு இடத்துலதான் சொல்லப்பட்டிருக்கணும், ஒரு இடத்துல சொன்னாக்கா மீதி இடத்துல எல்லாம் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு அனுஷங்கம்னா சேர்த்துக்கிறது அப்படின்னு ஆகும். ஆனால் ரெண்டு இடத்துல சொல்லி ரெண்டு இடத்துல சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ சொல்லாத இடத்துல தேவையில்லை, ஏன்னா ஒரு இடத்துல சொன்னாதான் எடுத்துக்கணும், ரெண்டு இடத்துல சொல்லிச்சுன்னா ஏதோ காரணமாக சொல்லி என்ன பண்ணிடுத்து அந்த ரெண்டு இடத்துல மட்டும் லயம் இருக்கும், மீதி எல்லா இடத்துலையும் லயம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால ஒரு வாடி சொன்னாலே போறோம், இதுல வரும் காளிதாசனும் தண்டி மகாகவி காளிதாஸ் மகாகவி இவா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கா, ஒரு ஸ்திரீ வந்து அவ ரெண்டு பேருக்கும் சுசுரூஷம் பண்ணிட்டு இருக்கா,
அப்ப காளிதாசன் என்ன பண்ணா வந்து வெத்தல எடுத்து வா அப்படின்னு சொன்னானா. பர்ணமானியதாம் பத்ரே அப்படின்னு வரும் அதுல. பர்ணமானியதாம், பர்ணம்னா வெத்தல, இலை வெத்தல, அது எப்படி இருக்கணும், சுவர்ண மாதிரி இருக்கிறது அப்படி இப்படின்னு வர்ணிச்சு சொன்னான். அவன் சொல்லி முடிச்ச உடனே தண்டி என்ன பண்ணினான்னா, அவன் வெத்தல எடுத்துனுவான்னு சொன்னான். அதுக்கு வேண்டிய பாக்கு மூணாவது கணும் கொஞ்சம் அதை சொன்னாங்க தண்டி, தண்டி மகாகவி. அதை சொல்லும் பொழுது ஆணியத்தான்னு கிரியாபதம் சொல்லல, கிரியாபதம் சொல்லல. ஏன் சொல்லலைன்னாக்கா சாஸ்திரகாரனுடைய பத்தி இது. ஒரு வாட்டி கிரியாபதத்தை ஒருத்தர் சொல்லிட்டாக்கா அதையே மீதி எல்லா இடத்துலையும் அனுஷங்கம் பண்ணிக்கணும். அனுஷங்கம் பண்ணிக்கிறதுனால அதுவே ஒருவன் சொன்னாங்க. அவ என்ன பண்ணா மகிஷிகாரு, அவளுக்கும் சம்ஸ்கிருதம் தெரியும். அவ சொன்னா கவையே காளிதாசாய நந்தினே பண்டிதாயிருத்து அப்படின்னா, கவியான காளிதாசனுக்கும் பண்டிதனான தண்டிக்கும் நான் கொண்டு வரேன் அப்படின்னா. ஏன் அதை அப்படி சொல்லணும்னாக்க, ஒரு கவியா இருக்கவா வர்ணிக்கிறோம், வர்ணிக்கிறவன் என்ன பண்ணுவான்னாக்க கிரியா பதில் சொல்லுவான், அந்த உபமானத்தை சொல்லுவான், எல்லாம் சொல்லி அவன் சொல்லுவான். அதே பண்டிதனுக்கு இந்த உபமானம் எல்லாம் அவன் வராது. ஒரு வாட்டி கிரியா பதில் சொல்லிட்டாங்கன்னா ஒரு வாட்டி சொன்னாலே போவோம், என்னத்துக்கு நம்ம வேஸ்டா ஒரு வாட்டி சொல்லணும், உபயோகப்படுத்த மாட்டா, ஒரு பக்கத்தை ஒரு வாட்டி சொன்னாலே போவோம். இது பண்டிதனுடைய லட்சணம். அதனால அவன் என்ன பண்ணினா கிரியாபதத்தை உபயோகப்படுத்தாம சொன்னான் அவன். அதனால கவையே காளிதாசாய தண்டினே பண்டிதாயிருக்கு அப்படின்னுட்டு அந்த ஸ்திரீ சொன்னான் அப்படிங்கிறது கவர் சொல்லுவார். இப்ப இதுல என்ன விஷயம்னா ஆணியத்தான் அப்படின்னுட்டு அவன் சொன்னான். அந்த ஆணியத்தான் ஒரு வாட்டி சொன்னான் கிரியாபதத்தை. உடனே இவன் வந்துட்டான் தண்டி, அந்த உருவாட்டி சொன்னாலே மீது எல்லாத்துக்கும் அனுசங்கம் ஆயிடும், அதனால நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை. இதுதான் கிரமம். இங்க ரெண்டு வாட்டி லீயதே அப்படின்னு இந்த லய சப்தம் வினைச்சொல் அது ரெண்டு வாட்டி சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு வாட்டி சொல்லப்படல, அதாவது ரெண்டு மூணு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு இடத்துல சொல்லப்படல. அதனால அதை எடுத்துக்க வேண்டாம், இங்க அதை எடுத்துக்கவே வேண்டாம். அதனால இது தேவையே இல்லைன்னு ஆயிடுறது. அதனால ரெண்டு இடத்துலதான் சொல்லிட்டு இந்த ரெண்டு இடத்துல விட்டுணுமா, மீதி இடத்துல வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால இங்க லயம் சொல்லப்படலை. இந்திரியங்கள் தன்மாத்திரைகளில் அப்படின்னு தான் இருக்கு. இந்திரியங்கள் தன்மாத்திரைகளில் அதே மாதிரி ஆகாசம் இந்திரியங்களில் அவ்வளவுதான். அது லயன்றது கிடையாது, லயன் நீங்க சொல்லப்பட்டதா அர்த்தம் பண்ணிக்க வேண்டும். அதனால காரிய காரண பாவம் இல்லை. வேற என்ன இருக்குன்னா சம்பந்தமாத்திரம் இருக்கு, சம்பந்தமாத்திரம் இருக்கு, சம்பந்தம் உண்டு. அந்த சம்பந்தமானது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க காரிய காரண பாவத்துக்குதான் சம்பந்தமாத்திரம் அவசியம், அது கிடையவே கிடையாது. பாருங்க மண்ணிலிருந்து கடம் உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னான், சக்கரத்திலிருந்து கடம் உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னான், தண்டத்திலிருந்து கடம் உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னான், புலாலனமிருந்து கடம் உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னான். இப்ப இந்த நாலு எடுத்துக்கோங்க, புலாலன், தண்டம், சக்கரம், மண் அப்படின்னு சொல்றோம். இப்போ எது உண்மையான காரிய காரண பாவம்? முற்கடையோ காரிய காரண பாவம், மண்ணுக்கும் கடத்துக்கும் தான் காரிய காரண பாவமே தவிர்த்து மீதி எல்லாத்துக்கும் சம்பந்தம். இவன் குலாலன் குஷவன் நிமித்த காரணமா மாத்திரம் இருப்பான், தண்டம் அதில் அப்புறம் சக்கரம் இதெல்லாம் சககாரி காரணமா இருக்கும், அவ்வளவுதான். அதெல்லாம் சம்பந்த மாத்திரம்தான். அதனால சம்பந்த மாத்திரம்தான் தெரியறது, காரிய காரணமாவும் இல்லை. அதனால சுபான வாக்கியம் சுபானோபுரோட சுடி தோல்வியோ இந்திரியாணி தன்மாத்திரேஷு ஆகாஷ இந்திரியேஷு அப்படின்னு சொன்னது காரிய காரண பாவத்தை சொல்லல. அதனால சுபானோபுரத்துக்கு விரோதம் இல்லை அப்படின்னு நான் எடுத்தது.
அதனால இந்திரியங்களுக்கு விகிருதித்தம் ஒண்டி மட்டும் இருக்கு. அந்த மாதிரி ஆகாசத்துக்கும் விகிருதித்வம் மட்டும் இருக்கு. அப்படி சொன்னாங்க என்ன ஆயிடும், அஞ்சு பூதங்கள் பதினோரு இந்திரியங்கள் ஆக பதினாறு, பதினாறு விகாரம் விகாரங்களாக மாத்திரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வருது. அதனால இந்த அதர்வ சுருதியானது சரியா போடுது. ஆனால் சுபாலோபர் இடத்துல சொன்ன வரிசையா இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, பிருதிவி அப்சுலீயதே ஆபக தேஜசி லீயந்தே அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. அதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல முடியும், அங்க காரிகாரண பாவம் இருக்குதே, ஏன்னா லீயதே லயம், லயம் மாத்திரம் காரிகாரண பாவத்தை விஷயத்தை தான் வரும். அதனால இப்ப வந்து காரிகாரண பாவத்தை ஒத்துட்டோம்னாக்க பிருதிவி மாத்திரம் கடைசியில தொக்கி நிக்கிறது, அதுக்கு மாத்திரம் காரணத்தும் கிடையாது. ஆனால் ஜலம் தேஜஸ் வாயு ஆகாஷம் இந்த நாலு கூட காரணமா மாறிடுறது, ஏன்னா அவை நாலுல தான் அதனுடைய அடுத்த தத்துவமானது லயத்தை அடைகிறது. அதனால இவைகள் காரணமாகவும் இருக்கும் காரியமாகவும் இருக்கும். இந்திரியங்களும் பிருதிவியும் மாத்திரம் காரியமாகத்தான் இருக்கும். ஏற்கனவே எட்டு சொல்லிட்டோம், பிரகிருதி மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள் அஞ்சு. அதனால அந்த அஞ்சு மூணு எட்டு இவைகள் நாலு, ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் நாலு ஆக பன்னெண்டு. பன்னிரண்டு இங்க காரணங்களா இருக்கு, பன்னெண்டு காரியங்கள், பன்னெண்டு காரணம் பன்னெண்டு காரியம் இந்த மாதிரி அழகிறது. அதனால இப்ப அதர்வ சுருதி சொல்றதோ எட்டு பதினாறு, பதினாறு எட்டு இருபத்தி நாலுன்னு அது பிரிச்சுது. ஆனால் சுபாலோபனிஷத்துல லயங்கள் எல்லாம் வச்சுன்னு பார்த்தோம்னாக்க பன்னெண்டு பன்னெண்டுன்னு அழகிறது. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு இது வந்து ரெண்டு மூணு விதமான சமாதானம் சொல்றாங்க, ரெண்டு மூணு விதமான சமாதானம். அது எப்படி அப்படின்னா எல்லாம் வந்து சுவாமி சவால் சித்தியை பார்க்கிறது தான். இது வந்து பிருதிவி அப்சுலீயதே அப்படின்னு சொன்னாக்க ஜலம், அந்த ஜலம் எதுக்கு காரணம்னா கந்த தன்மாத்திரத்துக்கு ஜலம் காரணமானது, கந்த தன்மாத்திரம் பிருத்திவிக்கு காரணமானது, பிருத்திவிக்கு கந்த தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரத்துக்கு ஜலம் காரணம். இப்ப காரிகாரண பாவம் இந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல அந்த காரண சப்தத்துல காரியமானது உபச்சரிதமா இருக்கு, காரிய சப்தத்துல சில இடத்துல காரணமானது உபச்சரிதம் உபச்சாரமா சமப்படும். இதெல்லாம் வந்து அப்பா வீடு கட்டின பையன் என்ன சொன்ன தெரியுமா, நான் தான் இந்த ஆத்த கட்டினேன் அப்படின்றான். அத மாதிரி பையன் வீடு கட்டினா பிள்ளை அப்பா சொல்ற இந்த வீடே நான் தான் பார்த்து பார்த்து கட்டினேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்பா கட்டினத பிள்ளை கட்டினான்னு சொல்றதோ பிள்ளை கட்டினத அப்பா கட்டினான்னு சொல்றதோ தவறு இல்லையே, ஏன்னா தாத்பரியம் ஒண்ணுதான், காரியகாரண பாவம் இருக்கு அதை கொண்டு சொல்றது. அந்த மாதிரி ஜலம் அப்படின்னு சொன்னாக்க அப்சுலீயது பிரதிவி அப்சுலீயது அப்படின்னா அந்த ஜலசப்தமானது தன்மாத்திரையே சொல்றது. ஆபகா தேஜஸ் லீயந்தேன்னா அந்த தேஜஸ் அப்படிங்கிற சப்தத்தினால ரசதன்மாத்திரத்தை சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விரோதம் இல்லாம அப்படி எடுத்துட்டு போகலாம். இந்த கிரமத்துல சொன்னோம்னாக்க நீங்க வந்து பிரதிவி அப்சுலீயது ஆபகா தேஜசி தேஜா வாயு வாயு ஆகாஷே அப்படின்னு இருக்கு. இவைகள் அத்தனையும் அதனுடைய காரணமான தன்மாத்திரைகளை சொல்றது அப்படின்றது சரியா போகுது, தன்மாத்திரைகளை தான் சொல்றதுன்னு அர்த்தமாயிடுறது. தன்மாத்திரைகளை சொல்றதுன்றதுனால இந்த காரியகாரண பாவம் சித்திச்சுடுத்து, அதனால பன்னெண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒண்ணு விரோதம் இல்லை அப்படின்ட்டு இது ஒரு சமாதானம்.
இதுதான் இது வந்து இவற்றில் வந்து நம்ம பெரிய ஆளுநர் சாதிக்கிறார். ஆனா சாங்கியன் மாத்திரம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, மாமச அகங்காரத்திலிருந்து தன்னாத்திரம் உண்டாகுது, அதுக்கப்புறம் சப்த தர்மாத்திலிருந்து ஆகாசம், ஸ்பர்ச தர்மாத்திலிருந்து வாயு, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது அப்படின்னு ஒரு பட்சம் சொல்றாங்க இல்லையோ. அத இத வந்து பௌராணிக்காள் இவாளெல்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு போற. இதுக்கெல்லாம் இப்ப சமாதானம் சொல்லணும். அது சுதப்பிரகாசியாச்சாரியர் சுதர்மன சூரிகள் அவர் என்ன பண்ணார்னா, சுபாலோபுரத்துக்கு வியாக்கியானம் பண்றாரு, பாஷம் பண்றாரு. அவர் என்ன பண்ணிட்ட சொல்லச்சு, ஸ்பரிசதன் மாத்திரம் ஆகாசிலிருந்து ஸ்பரிசதன் மாத்திரம், இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸ்பரிசதன் மாத்திரம் வந்து வாயு, வாயுலிருந்து ரூபதன் மாத்திரம், ரூபதன் மாத்திரத்திலிருந்து தேஜஸ், தேஜஸ் இருந்து ரசதன் மாத்திரம், அதுல இருந்து ஜலம், அந்த மாதிரி இருக்கு. அப்போ அஷ்டவிகிருதிகி சோரச விசாராகான் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் பண்றது அப்படின்னாக்க, அந்த சுருதியில தன்மாத்திரங்களுக்கும் பூதங்களுக்கும் பேதத்தை அவ நினைச்சு பார்க்கலாங்க. தன்மாத்திரங்களுக்கும் பூதங்களுக்கும் பேதத்தை சொல்லல, பேதத்தை விவக்ஷிக்கல. அந்த விவக்ஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தனித்தனியா வந்திருப்போம், அந்த மாதிரி அவ பார்க்கல. அதனால என்ன பண்ணிட்டான்னாக்கா, ஆகாசம் வாயு தேஜஸ் எல்லாம் பிரகிருதியா இருக்கு. ஆகாசம் வாயு தேஜஸ் ஜலம் அது காரணமாவும் இருக்கும், காரியமாவும் இருக்கும். ஆனால் இவ பேதத்தை விவக்ஷிக்கவே இல்லை. தன்மாத்திரைக்கும் பூதங்களுக்கும் பேதத்தை அவ பார்க்கல. பார்க்காததுனால அவ என்ன பண்ணிட்டான்னாக்கா, சோடசரிக்காரா அப்படின்னு சேர்த்துட்டு போயிட்டாப்பா, அப்படின்னு சேர்த்துட்டு போயிட்டாப்பா. அப்படி சொல்லிடவே இந்த இடத்துல பன்னெண்டு பன்னெண்டுன்னு வரல. பன்னெண்டு பன்னெண்டுன்னு எப்ப வரும், பேதத்தை விவக்ஷிச்சு அதுல காரணமாகவும் இருக்கும் பூதங்கள் நாலு, காரியமாகவும் இருக்கும் பூதங்கள் ஐந்து அப்படின்னு சொல்லியிருந்தாக்க அவளுக்கு வந்திருக்கும், கணக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி அவ பார்க்கல. அதனால இந்த பிரக்கிரியில வந்துருச்சு. இது சுபாலோபரிஷத் வியாக்கியானத்துல சுதோகுண சூரிகள் அதாவது சுதப்பிரகாசிகாச்சாச்சது இந்த விஷயம் இது சொல்லிட்டே இருக்கு. சுவாமியினுடைய திருவுள்ளம் என்னன்னாக்கா, இன்னும் சில பேர் ஒண்ணு சொல் அவ சுவாமி திருவுள்ளன் தேதிகிறது சோழசரிக்காராக இருக்கு. அதுக்கு அர்த்தம் அஞ்சு பூதங்கள் பதினோரு இந்திரியங்கள் அப்படின்னா வருது. அப்போ பிரதிவியப்சு பொழியதே அப்படின்னு ஜலம்னு ஒண்ணு இருக்குது. பிரதிவியானது ஜலத்துல லயத்தை அடையிறது அப்படின்றது. அதனால தன்மாத்திரமானது கிரகிக்கப்பட வேணும்னு ஒரு சமாதானம் சொல்றோம். இப்போ ரெண்டு மூணு சமாதானம் சொன்னோம் இல்லையோ. இப்போ பூதங்களை சொல்லக்கூடிய சப்தத்தினால தன்மாத்திரைகள் சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு கல்பிக்கிறார். அது சொல்ல வேண்டாமேன்னு தேசியனுடைய திருவுருந்தம். ஏன்னாக்கா கந்த தன்மாத்திரம் வழியாக ஜலத்தில லயம் அப்படின்னு சொன்னாலே போருமே, அப்படின்னு சொன்னாலே போறோம். இந்த இது சூக்ஷமா நம்ம கண்ணால பாக்குறது இல்லையோ இல்லையோ. தன்மாத்திரைகளும் நம்ம கண்ணால பாக்குறது இல்லை. கண்ணால பார்க்காதனால அதை சுருதி சொல்லல. சொல்லாம ஜலத்தில பிருத்திவியானது லயத்தை அடைகிறது, தேஜஸில் ஜலங்கள் அப்புக்கள் லயத்தை அடைகின்றன அப்படின்ட்டு அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டாகும். அதனால இந்த அர்த்தம் இப்படி பண்ணிட்டு போயிருந்தான். கந்த தன்மாத்திரம் சொல்லல, ஆனால் தன்மாத்திரைகள் இல்லைன்றது கிடையாது, இருக்கு, சொல்லல அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கந்த தன்மாத்திரம் துவாரமாக மூலமாக இந்த ஜலத்துல லயத்தை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, அதுவே போருமே. இது ஒரு மார்க்கம் நிர்வாகம். அதன் பேர்ல இன்னொரு விதமான நிர்வாகம் சில பேர் சொல்ற, இது வந்து பதினாறு விகாரங்கள் தான்.
பதினாறு விகாரங்கள்ன்றதுல இதுவே இல்ல, விபிரதிபத்தியே கிடையாது, சந்தேகமே இல்ல. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும் தெரியுமா? பதினோரு இந்திரியங்கள், மீதி அஞ்சு பூதங்கள் அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். பூதத்தினுடைய குணங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். பூதத்தினுடைய குணங்கள் எது? ஆகாசத்துக்கு சப்தம், வாயுவுக்கு ஸ்பர்ஷம், தேஜஸுக்கு ரூபம், ஜலத்துக்கு ரசம், பிருத்விக்கு கந்தம். இந்த அஞ்சு குணங்கள் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டோம்னாக்க பதினாறுன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த தன்மாத்திரையோட பூதத்தோட சேர்ந்த தன்மாத்திரையானது காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அது எட்டு, இது பதினாறு, பதினாறு எட்டு இருபத்தி நாலுன்னு ஆயிடுச்சு அப்படின்னுட்டு ஒரு சமாதானம் நிர்வாகம் சொல்ற. அதுவும் தவறுதான். அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்க அப்படி பார்த்தா கூட பன்னெண்டு பன்னெண்டு தான் நிக்கணும், பன்னெண்டு பன்னெண்டு தான் வரும், பன்னெண்டு பதினாறுன்னு வரும். பன்னெண்டு பதினாறுன்னு வந்ததுனாக்க இருபத்தி எட்டுன்னு தத்துவம் ஆயிடும். தத்துவங்கள் அத மாதிரி சொல்லப்படலையே, அதனால இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஏறிண்டே போயிடும். அது அது ஒரு தோஷம் வந்துடும். அதனால அந்த மாதிரி ஒத்துக்கவே கூடாது, அந்த மாதிரி கூடாது. அதாவது குணங்களை சேர்த்து வச்சுக்க கூடாது. சப்தம் ஸ்பர்ஷம் இந்த மாதிரி குணங்கள் இருக்குதே, அவைகளோட சேர்ந்து பதினாறு விகாரங்கள் அப்படின்றது சேர்த்துக்க வேண்டாம். அது இங்க இல்லை, அந்த இதுவே வேண்டியது. அதனால அப்போ என்னதான் அப்ப அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க ஆகாஷாதி பூதங்கள், அந்த பூதங்கள் வந்து அது பரிணமிக்கிறது இல்லையா, அது மாறுறது, அதனுடைய நிலைகள். அத பௌதிக பதார்த்தங்கள்ல நாம பார்க்கிறோம், நாம பார்க்கிறோம். அதனால அந்த அதுல இருக்கிற காரணத்துவத்தை நம்ம எடுத்துக்கல. அதாவது ஆகாஷாதி பூதங்கள்ல அதனுடைய பரிணாமங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாக்குறேன், வாயு காத்து ஏசியில வந்ததுன்னா ஜில்லுன்னு இருக்கு, சாதாரணமா ஃபேன்ல வந்ததுன்னா திட்டமா இருக்கு, காத்தே இல்லைன்னாக்கா பொழுதுருது. இதெல்லாம் எத்தனையோ சொல்றோம். இதனுடைய நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், அதனுடைய பரிணாமங்களை பார்க்கிறோம். பரிணாமங்களை பார்க்கறது அதனுடைய காரிய பரிணாமம்னா காரியம் நடத்தும், காரியத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். காரியத்தை எடுத்துக்கவே அதுல இருக்கக்கூடிய காரணத்துவத்தை நாம எடுத்துக்கவே இல்லை. காரணத்துவத்தை நாம எடுத்துக்காததுனால நமக்கு வந்து என்ன தோணுகிறதுனாக்க பதினாறு விகாரங்கள், எட்டு காரணங்கள், அதாவது காரியங்கள் பதினாறு காரணங்கள் எட்டு, அந்த மாதிரி ஆகுது. இது இந்த கிளமத்துல எடுத்துக்கலாம், அதனால இது தோஷம் இல்லை. இப்படி சூக்ஷமான விஷயங்கள் எல்லாம் ஒரு இந்த சித்தாந்தத்துல சொல்றதுனால இந்த சர்வார்த்தத்திலே இது அத்தனையும் சாதிச்சிருக்காரு. ஆனால் சுவாமி தேசியனுடைய திருவுள்ள என்ன அப்படின்னாக்க இது பெரிய விஷயமே இல்லையே, பெரிய விஷயமே இல்லை. இது போதும் கஷ்டப்பட்டு விசாரம் பண்ணிட்டு அவா சொல்றா இவா சொல்றான்னா ஏன் கேட்கறீங்களோ, இதெல்லாம் தேவையே இல்லைங்க அப்படின்னுட்டு சுவாமியினுடைய திருவுள்ளமா இருக்கு. அதனால இந்த பத்ததிய இந்த கேள்விகள்லாம் தேவையில்லை, இந்த கேள்விகளே தேவையில்லை அப்படின்ட்டு சுவாமி சாதிக்கிறார். காரணம் என்னன்னா சுவாமிக்கு வந்து இந்த விசாரம்னா தேவைதான், சில விசாரங்கள் எல்லாம் சூக்ஷமா நிர்ணயிக்கணும், இதெல்லாம் சாமானிய விஷயங்கள். சாமானிய விஷயங்கள்லாம் போய் பெரிய விசேஷமா பெரிய விசாரமா நினைச்சுட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு தேசியன் திருவுள்ளமா இருக்கு. ஆக இப்ப என்ன தீர்மானம் ஆச்சு அப்படின்னாக்க பதினாறு விசாரங்கள் அப்படின்னு அதர்வோபனிஷத் சொல்றது. ஆதரவணிகால் சொல்லும் பொழுது பதினாறு விசாரங்கள், எட்டு
சுகந்திகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஆதரவணிகள் சொல்ற பண்ணிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, காரணங்களை அந்த பூதங்கள்ல இருக்கக்கூடிய காரணத்துவத்தை கிரகிக்கல, கிரகிச்சிக்காதனால இவன் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த உபநிஷத்து அப்படி சொல்லிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த பரிணாமத்தை தான் பாக்குறோம், காரியமா எது இருக்குதோ அதை தான் நாம பார்க்கிறோம், காரணமா இருக்கிறத நாம பார்க்கறது இல்லை. என்ன பார்க்கச்சு அதான் தெரியுது நமக்கு. தயிர் பால், பால்ல இருந்து தயிர் உற்பத்தி ஆச்சு. பால்ல இருந்து தயிர் உற்பத்தி ஆச்சுன்னாக்கா தயிரை வந்து ஒரு காரியமா தான் பாக்குறோம் நாம. ஆனா அந்த தயிரில் இருந்து மோர் உற்பத்தி ஆகுது, அதுல இருந்து ஏடு எடுத்தோம்னாக்க வெண்ணெய் உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறது இல்ல. பால்ல இருந்து தயிர் உற்பத்தி ஆயிடுச்சு, அப்போ பால் தான் காரணம், தயிர்ன்றது காரியம். அந்த மாதிரி அர்த்தம் ரெண்டு போகும். அது லோகத்துல இந்த பூதங்கள்லயும் அது மாதிரி அந்த கணக்குல ஆதரவணிகள் அது மாதிரி அர்த்தம் பண்ணிட்டாங்க. அப்படி அர்த்தம் பண்ணுடவே இந்த இடத்துல எட்டு பதினாறு அப்படின்ட்டு ஒரு நியத்தியை அங்க வந்து சொல்லிட்டு போறது. ஆனா சுபாவம் பண்ணிடத்துல என்ன பண்றது அப்படின்னாக்கா காரியகாரண பாவத்தை தீர்க்கமா பார்த்து சொல்றது. அதுதான் பாஞ்சராத்திர சம்மிதைகளோ அல்லது விஷ்ணு புராணமோ அவைகள்லாம் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா உபக்கிரம் பண்ணும் அது என்ன பண்ணிடுதுனாக்கா ஒவ்வொரு தத்துவமும் எப்படி எப்படி உற்பத்தி ஆகுது. அது சாங்கியன் சொல்றது வெறும் ஸ்தூல திருஷ்டியா சொன்ன. ஆனால் வேதாந்திகளான நாமளோ சூக்ம திருஷ்டியா சொல்றோம். இப்படி சூக்ம திருஷ்டியா சொல்றதுனால அதை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சாதிக்கிறது. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும். பிரகிருதய உதிதாஹ சோடசான்யே விகாராஹ நிஷ்கர்ஷேதம் பரேஸ்மி வசசி ததிதரது சர்வம் ஆவர்ஜனீயம் த்ருஷ்ட்வா சாங்க்யம் புராதிகமபி பஹுதா நிர்வஹந்தி ஏதேகே சிந்தா சாஃபல்யமாந்யா அப்படின்னு ஸ்லோகம் சுவாமி சாதிக்கிறார். தத்வேஷு தத்துவங்கள்ல எத்தனை தத்துவங்கள், 24 தத்துவங்கள். அதுல ஜீவனை உட்கொள்ளலாம். ஜீவ தத்துவன்றது நித்தியமானது, அதுக்கு உற்பத்தியே கிடையாது. அதனால 24 தத்துவங்கள்ல அஷ்டவ் பிரகிருதையா எட்டு காரணங்கள் இருக்கு. அந்நே ஷோடச விகாராக புதிதாக 16 காரியங்கள் இருக்கு. அது நிறைய வாட்டி சொல்லிட்டோம். அது புதிதாக இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ருதியில போதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பிரகிருதி மாது அகங்காரம் பரமாத்மைகள் பூதங்கள் அஞ்சு பயனுள்ள இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால இப்போ இந்த 16 உபாதானமா ஆகாது, மீதி 8 உபாதானமாக ஆகும் அப்படின்றது நிஷ்கர்ஷம் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் சொல்றான் சாங்கியம். இத அட்ட அப்படின்னா அர்த்தம் சொல்லிட்டாரு. அதில் சூரியாந்திரம் மகர் பெய்து அப்படின்ற பழியோ அதுல வந்து சிருஷ்டியானது ஒரே ரூபமா இருக்குதே அப்படின்னா நீங்க வந்து அர்த்தம் சொன்னீங்க. அதுக்கு இப்ப எப்படி வரும் அப்படின்னாக்கா நிஷ்கர்ஷே தம்பரேஸ்மின் இது வந்து இந்த அட்டவு பிரகிருதையா விகாரோட விகாராக அது நிஷ்கர்ஷம் பண்றது, சங்கியா நிர்தேசம் பண்றது, எத்தனை தத்துவங்கள் காரணங்களாக இருக்கும்
எத்தனை துக்கங்கள் காரியங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுல ஸ்பஷ்டமா சொல்றது போது நிஷ்கர்ஷம் பண்றது, தீர்மானமா பண்றது, தீர்மானம் பண்றது போதுமே இந்த வாக்கியம் வந்தது. அதனால இந்த வாக்கியத்துல அட்டப்பிரதியாக முதலான வாக்கியங்கள்ல நிஷ்கர்ஷே தம்பரை சிதம்பரமா இருக்கு. நிஷ்கர்ஷம் பண்றது போதுமே அது வந்திருக்காரு. அதுல சதிதர சர்மம் மீதி எல்லா வாக்கியங்களும் சுபாலோபரணம் சொன்னாலும் சரி, புராண வாக்கியங்களும் சரி, அந்த மாதிரி உபபிரமணமான ஸ்ரீ பாஞ்சராத்திரம் இல்லை அது சொன்னதும் சரி, எல்லாம் விருத்தமான அர்த்தத்தை சொல்றது, பன்னெண்டு காரணம் சொல்லிடுறது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வாக்கியங்கள்னா ஆவர்ஜனீயம் ஆ அப்படின்னாக்க சர்வாத்தான் அர்த்தம், வர்ஜனீயம்னாக்க தியாஜ்யம், எல்லாத்தையும் விட்டுடணும், அதெல்லாம் தியாகம் பண்ணிடணும். அல்லது ஆவர்ஜனீயம்னாக்க அந்த அதர்வ சுருதி எட்டு பதினாறு கணக்கு சொல்லி தெரிஞ்சோம், அதுக்கு அனுகுணமா எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதனால இது நீ சொன்ன ஐக்கியரோட வச்சுக்கலாம். அந்த ஐக்கியரோட்டது எப்படி ஒரே ரூபமா இருக்கு சுட்டின்னாக்க எட்டு பதினாறு இதுதான் கணக்கு, இந்த கணக்குலயே போகணும். அல்லது எட்டு பதினாறு மட்டும் ஒரு பிரக்கிரியை இருக்கு, பன்னெண்டு பன்னெண்டுன்னு ஒரு பிரக்கிரியை இருக்கு, அதனால பலவிதமா இருக்கு. அப்படியாவது வச்சுக்கணும். அதனால நீ சொல்றதுதான் சரின்னு சொல்லாத அப்படின்றத பரோட்சமாக சொல்றது, அதற்கு சமாதானம் சொல்லணும். அந்த சமாதானமானது இந்த கேள்வியெல்லாம் அதாவதமா இருக்கும், அதிலே சொல்ல வேண்டாம், அதிலே துணைக்கிறார். ஆனா அதிலே சுலபமான திருவிழா இது தேவையே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விவாதம் பண்ணாக்க ஏகே சில பேர் என்ன பண்ற சாங்கியம், சாங்கியம் சொல்றது காப்பீடு தந்திரம் சொல்றோம், அவா சொல்றது புராண ஆதிக்கம் அப்படி ஆதிகத்தினால இந்த என்னென்ன மகாபாரதம் புதனான இதிகாசங்கள் அதெல்லாம் திருப்துவா அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஏத இந்த அதர்வ ஸ்ருதி இருக்கு பாருங்கோ அந்த வாக்கியத்தை பகுதா பலவிதமாக இப்பயே சொன்ன பாருங்கோ சிவாசிரியர் அப்படின்னு சொன்ன பாருங்கோ பொதுவாக எத்தனை பிரக்கிரியில சொன்ன குணங்களா எடுத்துக்கோ அல்லது அந்த கந்த பிருதிவி பிருதிவிலிருந்து ஜலத்துல ஜலசப்தத்தை தன்மாத்திர பரமார்த்தம் பண்ணிக்கோ அந்த மாதிரிலாம் சொன்ன பாருங்கோ எத்தனை பிரக்கிரிய பிரதீர சுவாமி தேசியம் சாதிச்ச பிரக்கிரியா அந்த மாதிரி அநேக பிரகாரங்கள் பகுதான் பலவிதமான சமாதானங்கள் நிர்வகந்தி நிர்வாகம் பண்றார் ஸ்ருதினா. அவ உத்தேசம் என்ன தெரியுமா, ஸ்ருதிகளுக்கு விரோதம் எப்படி வராதோ அப்படி பண்ணிக்கிறார். அந்த திருவண்ணத்துலதான் அவெல்லாம் சொல்றாரு. அதனால அது மாதிரி பண்ணணும் சில பேர் பண்றாரு. ஆனா நீயே வந்து இது மாதிரி உதாசீனமா இருக்கும்னு சொல்ற அப்படின்னாக்க சிந்தா இந்த சிந்த இந்த மாதிரி சிந்தா பண்ணிட்டு போயிட்டு இருந்தாக்க சிந்தாயா இந்த மாதிரி சிந்தா பண்றது விசாரம் பண்றதுனால சாபல்யம் இருக்கு பாருங்க அது மாந்தியம் சாபல்ய மாந்தியம் சிந்தா சாபல்ய மாந்தியா அப்படின்னு பாருங்க சிந்தை இருக்கே விசாரம் பண்றதுன்னு அதனுடைய சாபல்யம் அதனுடைய பணத்தோட சொல்றதுன்றது மாந்தியா ரொம்ப அல்பம் அது அதனுடைய பணம் ரொம்ப ரொம்ப அல்பமா இருக்கு. அது மட்டும் இல்ல சிரம பகுணத்தையா இப்ப எத்தனை நம்ம போய் பார்த்தோம் இதுல குணங்களா வச்சுக்கோ அதாவது ஒவ்வொரு பூதத்தினுடைய குணங்கள் தான் அந்த பதினாறு விகாரங்கள்ல அஞ்சு பதினோரு இந்திரியங்கள் அஞ்சு சப்தம் ஸ்பரிசம்லாம் இருக்கு அந்த குணங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அல்லது தேஜகாக்க ரூபதன் மாத்திரம் ஜலம் சொன்னாக்க ரசதன் மாத்திரம் அது பிள்ளைன்னு அர்த்தம் சொல்லிட்டு போகணும்.
இது ஒரு பிரக்கிரிய சொல்றீங்க. இந்த மாதிரி சிரமம்தான் அதிகமா இருக்கு. சிரம பகுலத்தையா சிரமம் அதிகமா இருக்கு, அது பாகுல்யம் இருக்கு, அது அதிகமா இருக்கு. அதனால தத்ர இந்த மாதிரி விஷயத்துல தத்யேரப்பி இதை அறிந்த வாழ்லாம் கூட சரி, அறிந்த வாழ்லாம் கூட உதாசி, அதாவது புராண மகான்கள் எல்லாமே உதாசி உதாசீனமா இருந்துட்டாங்க, உதாசீனமா இருந்துட்டா அப்படின்றது. எங்க வாமநாதத்துல ஒரு விஷயம் நடந்தது, இந்த அத்தியனம் பண்ணிட்டு பஞ்சாதி சொல்றதுன்றது ஒண்ணு உண்டு, வேதம் சொல்றது. அத்தியனம் பண்ணாமலே கேள்வி ஞானத்துல சில பேர் பஞ்சாதி சொல்லுவான், கேள்வி ஞானத்துல பஞ்சாதி சொல்லுவான், அவாதான் ரொம்ப உச்ச சுரத்துல சொல்லுவாரு. மாமநாதத்துக்கு ஒருத்தர் இருந்த அவரதான் பஞ்சாதி உச்ச சுரத்துல சொன்னார். சொல்ல சமயத்துல எங்க மாமனாரும் சின்ன மாமனாரும் அவ பதிலே அவா கூட சொல்லவே இல்லை, கூட சொல்லாம வெறும் மும்மனும் நின்றுந்தான், எல்லாம் முடிஞ்சு கொடுத்து அவன் வந்து பஞ்சாயத்து சொன்ன ஒருத்தர் சொல்லிட்டு அவர் அதையும் பண்ணாருங்க, சொல்லிட்டு எத்திரப்பாக்கு வச்சு கொடுத்துட்டு இவர் எத்திரப்பாக்கு வச்சு அவர் வாங்கிட்டு போயிட்டார். நான் எங்க வாய் எனக்கு ரெடி, எனக்கு வாய் சாமானியமா, எங்க மாமனார்ட்ட கேட்டேன், என் சுவாமி பஞ்சாயத்து சொன்னா கூட சொல்ல மாட்டாளோ, நீங்க ரெண்டு பேருமே சொல்லாம இருக்கீங்களே, அத்தியனம் பண்ணுவாதானே, அவ சொன்னச்ச நீர் சொல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். அதற்கு என் வாமனார் சொல்லிச்சு அது எப்படி நான் சொல்றது, இப்ப அத்தியனம் பண்ணல அபஸ்வரத்தோட சொல்ற, அபஸ்வரத்தோட ஒரு உச்சஸ்வரத்துல ரொம்ப கத்தி ஒத்தி சொல்றாப்பா. அப்படி சொல்ற சமயத்துல நாங்க சேர்ந்து சொன்னோம்னு வச்சுப்போம், இந்த ஸ்வரம் பிடிபடாது, ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் சமநிலையமாகாது, ஒத்து போகாது. நல்லா சங்கீத கச்சேரி பாடுறவன் அவங்ககிட்ட போய் நான் பாட்டு பாடினேன்னு என்ன ஆகும், எழுத சொல்லுவாங்க. ஏன்னா பாட்டுன்றது ஸ்வரம் சரியாகணும் முடியும், ஸ்வரம் லைட்டா தானே வரும், அது ஸ்ருதி லயம் வரலன்னாக்க எப்படி பாட்டு பாட முடியும். அந்த மாதிரி வேதத்து ஸ்வரம் சரியா வரலன்னு சொல்ல முடியாது. அதனால அவர் என்ன சொன்ன, எங்களால அவளுக்கு சமமா சொல்ல முடியல, அதனால நாங்க வாய்ப்பத்தி நின்றுட்டோம். இதுதான், ஏன்னா நமக்கு தான் சிரமப்படணும், நம்ம சிரமப்பட்டுட்டு அவன் இவாடு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போடுவான், இவர் சுரமே பிடிபடல, ஒழுங்காகவே சொல்லல, என்ன மாதிரி வசதியா சொல்ல உரத்தி சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதை பதிலா அவன் சொல்றது சொல்லட்டும்ட்டு சிப்புன்னு வாய முடிஞ்சு இருக்கணும், உதாசீனமா சொல்லணும், அப்படி இருந்துட்டோம்னா சரியா போயிடுது. அத மாதிரி இந்த இடத்துலயும் ஏன்னா தேவையில்லாத விசாரங்கள் பூஜை போட்டு இருந்தாக்க அது சொல்ல வேண்டியது இல்லை, அதனால் பதில் சொல்ல வேண்டியது. அபசாரம் பண்ணல என்ன சார் சுவாமி, ஒரு விஷயம் அடிக்கடி சாதிப்பார், சதசெல்லாம் சுவாமி எழுந்துடுப்பார், தான் சொல்றதை இவாள்லாம் கேட்பா அப்படின்னு தோணித்துன்னு சுவாமி பேசி ஆகணும், இல்லாத பண்ணா பேச மாட்டார், என்ன பேச மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த சுவாமியே சாதிச்சிருக்கார். அதே தான் நம்ம சொல்றத கேட்டாக்கா பதில் சொல்லலாம், இல்லாத போனாக்கா நம்ம வாய்ப்பு இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சொல்லி அவ கேட்காம போயிட்டோம், நான் அதிக பிரசங்கிட்டு அவ ஏதாவது பிரச்சனும், நாம அவகிட்ட அபிசாரம் பண்ணியே ஆயிடும், எதுக்கு இது, அதனால தேவையில்லையே, அதனால நம்ம வாய்ப்பு இருக்கிறது நல்லதுப்பா அப்படின்னு சுவாமி சாதிப்பார். ஆனா சுவாமிக்கு ரீச் இருவர் இவாளுடைய ஞானம் இவ்வளவுதான் அப்படின்னு, இதெல்லாம் குணமே தவிர்த்து தோஷம் இல்லை, அது சுவாமியினுடைய திருவிழா. சரி அப்படியானாக்க ஏதாவது பதில் சொல்லவே வேண்டாமா அப்படின்னாக்க சுவாமி சர்வாரத்தில் பாதிக்கிறார். இங்க பிரதான விரோதம் எதுவும் இல்லை, பிரதான விரோதம் எதுவுமே இல்லை. அப்பிரதான விரோதஸ்ய ஈதிஷான பதாரணி இது சிக்ஷைதம் சிஷ்யான் அப்படின்னு சொல்லிக்கிற சர்வார்த்தத்தில இங்க வந்து பிரதான விரோதம் எதுவும் இல்லை, பிரதான விரோதமே இல்லை, அதனால இத நிர்ணயம் பண்ணி எதுவும் சொல்லல, அதனால சிஷ்யாவெல்லாம் சிக்ஷிக்கிறதுக்கு விலட்சணமா நிர்ணயம் பண்ணல பெரிய வண்ணம், மகான்கள்லாம் இது நிர்ணயமே பண்ணல, பிராத்தனம் கொஞ்சம் அதிஷ்டையாக அப்படின்னு சர்வார்த்தத்தில சொன்ன சாதிக்கிறார். அதனால இதான் கிரமம். சரி
அப்படின்னாக்க இப்ப என்னதான் தீர்மானம், இங்கதான் சமாதானம் சொல்ல முடியும் அப்படின்னாக்க 24 தத்துவங்கள், அதுல உடம்ப ஆரம்பிக்கிற தத்துவங்கள்லாம் எது அப்படின்னு பார்க்கணும். அதுல இந்த பிரகிருதி இருக்குது பாருங்க, பிரகிருதி மகது அகங்காரம் பஞ்சபூதங்கள், இந்த 8 தான் சரீரத்துக்கு உபாதான காரணமா இருக்கும். பஞ்சபூதிய தேகம் அப்படின்னு சொல்றோம், அதுல பிரகிருதி மகது அகங்காரம்னு நம்ம பார்க்கறது இல்லை. மீது 5 இதுல இருக்கு, பஞ்ச தன்மாத்திரைகள் அந்த மாதிரி ஏகாத இந்திரியங்கள் இவைகள்லாம் சரீரத்தை ஆசிரியர்கள்லாம் ஆசிரியர்கள், அதனால சரீரத்தை ஆரம்பிக்கிறது இல்லை. இந்திரியங்களோ தன்மாத்திரைகளோ அந்த 16 இருக்கு பாருங்க, நம்ம உடம்ப ஆரம்பிக்கிறது இல்லை, உடம்ப சரீரம்பகமானது அவைகள் இல்லை, வேற இவைகள்னு பிரகிருதி மகது அகங்காரம் பஞ்சபூதங்கள், அதனாலதான் பஞ்ச பௌதிக தேகம் அப்படின்னு பௌதிக காயம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரிச்சு சொல்லிட்டு போயிடுத்து அதர்வ ஸ்ருதி, இதெல்லாம் ஞாயிற்றுத்தாங்கினத்திலாம் சதிச்சு இருக்கிறதுனால இது அதுல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆகையினால இதான் சுவாரஸ்யம், அதுதான் தேசிய நிலத்திலிட்டார் அப்படின்னாக்க இதுல சுவாமி சாதிக்கும் பொழுது சொல்வார் இல்ல, நம்ம வந்து பிரத்யக்ஷமா பூதங்களுடைய காரியங்களை பார்க்கிறோம், ஆகாசத்தினுடைய காரியம் அந்த மாதிரி, இதனுடைய காரியம் வாயுனுடைய காரியம் அந்த மாதிரி, தேஜஸனுடைய காரியம் ஜலத்தினுடைய காரியம் பிருத்வியினுடைய காரியத்தை எல்லாம் பார்க்கிறோம். காரியத்தை பார்க்கிறமே தவிர்த்து அதனுடைய காரணத்தை நாம பார்க்கறது, அப்படி பார்க்காததுனால இது 16 விகாரங்கள் அப்படின்னு ஒரு பட்சத்தை சொல்லிட்டு எடுத்து அதர்வ ஸ்ருதி. அதே சுபாலோதனத்தோ பூதங்களுடைய காரணத்துவத்தையும் பார்க்குது காரியத்துவத்தையும் பார்க்கறது, இப்படி பார்க்கறதுனால காரிய காரண பாவம் உண்டு 12 பிரணம் சொல்லி இங்க 8 16 சொல்லித்து, அதனால எந்த விரோதமும் இல்லை, விரோதம் இல்லாததுனால எல்லாம் சரியா அமைஞ்செடுத்து அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். சத்வேஷு ஆதர்வணே அஷ்டௌ பிரகிருதய உதிதாஹ ஷோடஷாண்யே விகாராஹ நிஷ்கர்ஷேதம் பரே அஸ்மின் வசசி ததிதரத் சர்வம் ஆவர்ஜனீயம் த்ருஷ்ட்வா சாங்க்யம் புராணாதிகமபி பஹுதா நிர்வகந்தியதேகே சிந்தா சாஃபல்யமான்யாத் ஸ்ரம பஹுலதயாபி அத்ர தஜ்ஞைருதாசி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.